गुरुभ्यो नमः हरिः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयति राजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीरामकृष्णार्पणमस्तु जय श्री गुरु महाराज के जय श्री महामाई के जय श्री स्वामी जी महाराज जी के जय இந்த கோடைக்கால பால மந்திர் பயிற்சி வகுப்பு 15 நாள் பயிற்சி வகுப்புக்கு தொடக்கி வைத்திருக்கிற நம்முடைய மகாராஜ் அவர்கள் இந்த மடத்தினுடைய மேலாளர் மகாராஜ் அவர்கள் வேத பாராயணங்கள் செய்த மகாராஜ் அமர்ந்திருக்கிற பிரம்மச்சாரிகள் இங்கே உள்ள அனைத்து மகாராஜ் துறவியர்களையும் நான் பணியோடு வணங்குகிறேன். இங்கே வருகை புரிந்திருக்கிற வழக்கறிஞர் சார், நண்பர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், உங்கள் அனைவரையும் நான் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லி நாமெல்லாம் ஒரு தெய்வ திருமூருடைய சன்னதியில் கூடியிருக்கிறோம். தெய்வ திருமூர் சன்னதியில் கூடியிருக்கும் போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரெண்டு தலைமுறையினரை பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு தலைமுறை பெற்றோர், அடுத்த தலைமுறை குழந்தைகள். பெற்றோரும் குழந்தைகளும் சேர்ந்து இருப்பது என்பதே இப்போது ரொம்பவும் அரிதாகிவிட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்டீங்க. இந்த நம்ம ஊர்லலாம் கோடையில் திருவிழா நடக்கும். கோடையில் திருவிழா நடக்கும் தானே, அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. இங்கே சென்னையில் பால் கூட நடக்கும், தேர் திருவிழாக்கள் நடக்கும். பெரிய கோயில்களில் தேர் திருவிழா, தேர் திருவிழா. இப்போ இங்கே தேர் நடந்தது தானே மயிலாப்பூரில், அது போல் எல்லா ஊர்லேயும் திருவிழாக்கள் நடக்கும். இந்த மாதிரி கோடையில் திருவிழாக்கள் நடக்கும்போது அங்கே என்னென்னலாம் கடைகள் வரும் பார்த்துருக்கீங்களா? கடைகள் நிறைய வரும். வண்டியில் கடை போட்டு விற்பாங்க. பாப்கார்ன் ஒருத்தர் சுட்டு விற்றுட்டுருப்பாரு, விற்றுட்டுருப்பார் தானே ஒரு ஓரத்தில். ஒருத்தர் மாங்காய் மட்டும் விற்று விற்றுட்டுருப்பார். திடீர்னு அங்கே வந்து ஒரு வெவ்வேறு கடைகள் வரும், அதாவது ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி கடைகள்லாம் வந்திருக்கும். என்னென்னமோ விற்கும். பலூன் விற்பார், பலூன் விற்பார விற்க மாட்டார். இது மாதிரி தான் ஒரு மலையில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த மலையில் திருவிழாவுக்கு ஒருத்தர் தொப்பி விற்கிறதுக்கு போகிறார். தொப்பி தெரியும் தானே? மலையில் யார் இருப்பாங்க? நம்ம நண்பர்கள், நம்முடைய முன்னோடிகள் யார்? அங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாங்க கரெக்டாக. மலையில் ஒரு கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் ஒரு 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 அரை கிலோமீட்டர் மேலே ஏறுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து நம்முடைய முன்னோர்கள் இருப்பாங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இல்லையா,
குரங்குகள் அங்கே இருக்கும். அப்படி போகும்போது அவர் ரொம்ப வருஷம் அங்கே மலையில் போய் அந்த திருவிழா நடக்கும்போது 5 நாள் திருவிழா நடக்கும், இவர் 2 நாள் முன்னாடியே போயிடுவார். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமர நிழலில் இந்த தொப்பி வியாபாரம் பண்ணுவார். என்ன வியாபாரம் பண்ணுவார்? தொப்பி வியாபாரம் பண்ணுவார். இப்படியே ஒரு 50 வருஷம் போயிட்டே வந்தார். அவருக்கு வயசாகிடுச்சு. அவர் தன்னுடைய பையனை, தம்பி இனிமேல் என்னால் இந்த மலையிலலாம் ஏறி போய் 100 கணக்கான தொப்பியை லோடு தலையில் சுமந்துட்டு போய், ஒரு தொப்பி போட்டாலே முடியல, நான் இவ்வளோ தொப்பியை மூட்டை கட்டிக்கிட்டு போய் அங்கே வச்சு வியாபாரம் பண்ணுறது என்னால் முடியாது, நீ அப்படியே என்னுடைய வியாபாரத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து மகனை அந்த வியாபாரத்துக்கு அனுப்பினார். அனுப்பும்போது ஒரே ஒரு சூட்சுமா, அதாவது ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்பினார். மலையில் குரங்கு இருக்கும், நீ தொப்பி வியாபாரம், தொப்பியை விரித்து வச்சு கலர் கலர் தொப்பி, தலைக்கு ஏற்ற மாதிரி தொப்பியெல்லாம் வச்சு நீ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரங்கு ஓடி வந்து ஒரு தொப்பியை தூக்கிட்டு போயிடும், அங்கேருந்து ஒரு குரங்கு வரும், நீ தொப்பியை தூக்கிட்டு போயிடுவோம், அது ஒரு பக்கம், நீ அப்போ ஒரு குச்சியை வச்சு விரட்டு, பக்கத்தில் குரங்கு வராதபடி ஒரு கம்பு ஒன்று கையில் வச்சுட்டு அதை அப்படி சுசுன்னு விரட்டிட்டு இருக்கு, குரங்கு வராது. அதே மாதிரி சாயந்தரம் விழாலாம் முடிஞ்சு ராத்திரி தூங்கும்போது மூட்டை கட்டிட்டு தூங்குறது அந்த குரங்குக்கு தெரியும், அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கும். பார்த்துட்டு தொப்பின்னு தெரிஞ்சோடனே அதை எடுத்துகிட்டு போயிடும். நீ அதுக்காக பயப்படாத, அது ஒரே ஒரு தொப்பியை மட்டும் நீ மறைச்சி இடுப்பில் வச்சுட்டு தூங்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா குரங்கும் ஆலமரத்தில் தொப்பியை வச்சுட்டு நிற்கிது. நீ அப்போ இப்படி தொப்பியை ஆட்டினா அதுவும் எல்லா இடத்து தொப்பியும் இப்படி இப்படி ஆட்டும். நீ இப்படி தூக்கி போட்டினா எல்லா குரங்கும் இப்படி தூக்கி போட்டுரும். இப்படி தொக்கிய நீ தூக்கி போட்டால் எல்லா குரங்கும் இப்படி தூக்கி போட்டுரும். எல்லாத்தையும் நீ ஒரு கம்பை கையில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு மூட்டை கட்டி வச்சுக்கணும், இல்லைன்னா குரங்குகிட்டேருந்து சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த மாதிரியே அந்த பையனும் கேட்டுட்டு போய் அப்பா சொல்லியிருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போய் முதல் நாளே நல்ல வியாபாரம், உங்களை மாதிரி குழந்தைகள் வர்றாங்க, இவரை மாதிரி கொஞ்சம் மொட்டை போட்ட குழந்தைகளும் வருது, எல்லாருக்கும் தொப்பி தேவைப்படுது, வெயில் எல்லாரும் வாங்குறாங்க, வெயில் காலம் தானே, தொப்பியை போட்டு போக நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க. இதை மாதிரியே அவரும் ராத்திரி வந்து மூட்டை கட்டிட்டு தூங்கும்போது பார்த்தா குரங்குகள் வந்து அப்படியே மரத்துலேருந்து, ஆலமரம் எப்படி இருக்கும், அதுக்கு வந்து ஆலமரம் தான் ஒரு பேரடைஸ் குரங்குக்கு, அதில் தான் விழுதுகள் இருக்கும். யாரா ஆலமரம் பார்த்துருக்கீங்களா? அதில் விழுதுகள் இருக்கும், அது ஆலமரம், நீங்கள்லாம் விழுதுகள். அங்கே இருக்கிற அப்பா அம்மா இருக்குன்னு பாருங்க, ஆலமரம், நீங்கள் விழுதுகள். அந்த ஆலமர விழுதுகள் குரங்குகளுக்கு ரொம்ப சந்தோஷம், விளையாடுது போகுது. இந்த பையன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தொப்பிக்கு பையன் போனால் பார்த்தீங்களா, அவர் வந்து எழுந்திரிச்சு பார்க்குறாரு காலைல 5 மணிக்கு, ஓ 6 மணிக்கு திருவிழா ஆரம்பிச்சிடும், கூட்டம் வந்துடும், நம்ம தொப்பி கடையை திரும்ப போடணுமேனு பார்த்தா ஆலமரத்தில் எல்லா குரங்கும் தொப்பி போட்டுட்ருக்கு. அதெல்லாம் உரிமையாக காசு கொடுத்து வாங்கின மாதிரி போட்டு ஸ்டைல் ஸ்டைலாக நிற்கிது, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. இவர் உடனே அந்த ஒரு தொப்பி எடுத்து இப்படி இப்படி காட்டினாரு, எல்லா குரங்கும் என்ன செய்யும், ஒரு தொப்பி அப்படி மேலே போட்டு கேட்ச் பிடிச்சாரு, எல்லா தொப்பி எல்லா குரங்கும் என்ன செய்யும், கேட்ச். ரைட்டு, இப்போ அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, தம்பி குரங்குலாம் அப்படி இருக்கும், நீ இப்படி அதை கடைசியாக ஒரு இடத்துல 8 தூரமாக தூக்கி போடு, எல்லா குரங்கும் அப்படி தூக்கி போடும், அள்ளி இல்லான்னு சொன்னார். அப்படி தானே, அது போல தான் இவரும் வந்து இப்படி இப்படி சுற்றினார் அந்த தொப்பியை, எல்லா குரங்கும் இப்படி சுற்றுது, அப்பா சொன்ன மாதிரியே எல்லா குரங்கும் கேட்குது அப்படின்னு சொல்லி இப்படி தூரமாக, நம்ம ஒரு ஸ்பின் பவுலிங் போடுறாங்களே கிரிக்கெட்டில் அது மாதிரி ஒரு வேகமாக போட்டார். என்ன பண்ணியிருக்கோம், எல்லா குரங்கும் தூக்கி போட்டோம். அப்படி தான் நானும் நினச்சேன், ஒரு குரங்கும் தூக்கி போடல. அந்த ஆலமரத்தில் ஒரே ஒரு குரங்கு தொப்பி இல்லாமல் இருந்துச்சு, ஓடி வந்து அந்த குரங்கு தூக்கிட்டு போய் ஆஹா நமக்கு யாரோ தொப்பி போடுறாங்கன்னு எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ நல்லா தெரிஞ்சிங்க, நாம நினைச்சிட்டு இருந்தாரு அந்த பெரிய ஒரு தொப்பி வியாபாரி நினைச்சிட்டு பையனுக்கு பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டோம், பையனை யாரும் ஏமாத்த முடியாது, தொப்பி வியாபாரத்தில் பெரிய ஆளாக வந்துடுவான், எவ்வளோ குரங்கு வந்தாலும் சமாளிச்சிருவான்னு சொல்லி அவர் பெரிய வியாபார ரகசியத்தை சொல்லி கொடுத்த மாதிரி நினச்சிட்டாரு. ஆனால்
குரங்கு தன்னுடைய தலைமுறைக்கு அதை விட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கு. ஏ, இந்த மாதிரி தொப்பி வியாபாரி வருவார், இப்படி இப்படி பண்ணுவார், நம்மளும் அவருக்கு தாட்டாக காட்டணும், அவர் சுற்றினா நம்மளும் காட்டணும், கடைசியில் அந்த ஆள் நம்மளை ஒரு ஏமாத்திடுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, அந்த ஆள் தூக்கி எறிஞ்சா யாரும் தொப்பியை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. குரங்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என்ன பண்ணிடுச்சு, அவன் தூக்கி எறிஞ்சான்னா யார் தலைக்கு தொப்பி இல்லையோ அந்த குரங்கு ஓடி போய் அந்த தொப்பி எடுத்துகிட்டு போட்டு அவருக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ மனிதன் பாருங்கள், ஆறறிவு உள்ள மனிதன். என் பையனுக்கு நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா, வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், அவருக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்கேன், பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன, நாம் எது பெரிது என்று குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோமோ, பெற்றோர்கள் எது மிகப்பெரிய ரகசியம் என்றும் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்றும் ஆதாரம் என்றும் சொல்லி கொடுத்தார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா நேரத்திலும் எப்போதும் எல்லா வகையிலும் உதவப்போவதில்லை. நமஸ்காரம். இங்கு இந்த ஒரு ஜட்ஜ் ஐயா சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற இந்த அவையில் ராமகிருஷ்ண மடத்தின் துறவியர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன நினச்சேனோ என்ன சொல்லணும்னு நினச்சேனோ எல்லாத்தையுமே ஜட்ஜ் ஐயா சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன கமா போட்டு கொஞ்சம் ஏதோ இருந்ததை கேப்ஸை ஃபில்லப் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வரேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இதே பால மந்திரிக்கு வரும்போது உங்கள் நண்பர்களையும் கூட்டின்னு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்வீங்களா? எவரிபடி அட்லீஸ்ட் யூ ஷுட் பிரிங் டூ ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வென் யூ கம் ஃபார் பால மந்திர் இன் 2023. Is it possible? Yeah. It is possible. Okay. So this is my first korikai. Second enna na, ipo vandu cell phone vandu it has become an indispensable part of our life. Adu vandu yara marakka mudiyadhu. Ellarkittiyum cell phone irukku illaya? Ellarkittiyum irukku. Ellarkittiyum irukku. Whether you like it or not, teacher e kekkranga online la nama solli kudukonom. பைஜூஸ் படிக்கிறவங்க இருப்பீங்க, வேதாந்தூர்ல படிக்கிறவங்க இருப்பீங்க, அவங்க எல்லாம் ஆன்லைன்ல படிக்கணும்னா நம்ம கம்ப்யூட்டர் வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு கையில செல்போன் வச்சுக்கணும். கரெக்ட், ரைட். இப்போ செல்போன் வந்து எப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சது, இப்போ ஸ்வீட் பிடிக்கும், நிறைய பேர் எல்லாருக்கும் ஸ்வீட் பிடிச்சிருக்கோம், கரெக்ட். அதே மாதிரி ஒரு சம் ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கோம், ரைட். எதையுமே நம்ம வந்து லிமிட்டடா சாப்பிட்டாதான் அதை அனுபவிக்க முடியும், ரைட். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம், அதனால அமிர்தம் சாப்பிடாம இருக்க முடியாது. அதே மாதிரிதான் செல்போன், அது வந்து அளவுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாததை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் பெற்று முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்த வேண்டும். நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு கதை, ஐயா சொன்ன மாதிரி நானும் ஒரு கதை சொல்றேன் பாருங்க, செல்போன் கதை மாதிரியே இருக்கும் அது. இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், வாட் இஸ் தி பிளேஸ், வாட் இஸ் தி, சென்னை. சென்னையில இது என்ன பிளேஸ், மயிலாப்பூர். மயிலாப்பூர்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியும், எவ்வளோ பேருக்கு? ரெண்டு மூணு பேருக்கு தான் தெரியும், பரவாயில்ல நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேருக்கு தெரியல, மயிலாப்பூர்னு கைலாஸ், கைலையே மயிலை, மயிலையே கைலைன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா, போட்டிருக்கு கோயிலில். கைலையில் சிவபெருமானும் பார்வதியும் இருந்தாங்க. அப்போ சிவபெருமான் வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு பார்வதிக்கிட்ட, பார்வதிக்கிட்ட ஏதோ சொல்கிறார் இது அதுன்னு. பார்வதி என்ன பண்ணுறா, நம்ம செல்போன் வச்சுட்டு வேற ஏதோ பார்க்குற மாதிரி மயில் ஒன்று நடமாடின்னு இருக்காங்க, அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. சிவபெருமான உங்களுக்கு தெரியும், கோவம் வரும், சுட்டு சுட்டுன்னு கோவம் வரும், உடனே சபிச்சிருவார், கரெக்டா? கேள்விப்பட்டிருக்கீங்க கதையில, அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு, நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன கேட்காம நீ மயிலை பார்த்துட்டு இருக்கேன், மயிலா போ அப்படின்றார். அதனால பார்வதி பிகம்ஸ் மயில் சிவபெருமானோட சாபத்தினால. தெரியாதா? தெரியும், வெரி குட். ஸோ பார்வதி எங்கே வந்து, எங்கே வந்து அந்த வந்து திரும்பி பெனான்ஸ் பண்ணி வென்டிடிஷி ரீகைண்டர் ஹியூமன் ஃபார்ம் மயிலாப்பூரில். ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன், நம்ம வந்து சொல்கிறதை மற்றவாக கேட்கலன்றதுனால வந்த கோபத்தினால பார்வதி மயிலா போய் மயிலாப்பூரில் புன்னைவனநாதர் சன்னிதானத்தில் வந்து அவ பெனான்ஸ் பண்ணதுனால ஷி ரீகெயின்ஸ், கரெக்டா? அதை மாதிரி அப்பா அம்மா கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு மேஜர் காரணம் இன்னைக்கு நம்ம சொல்றது அப்பா அம்மா ஏதோ சொல்லிட்டு இருப்பான், ஆண்ட்ராய்டு போன்ல பார்த்து ஏதோ பிளாக்ல போயிட்டு இருப்போம், சரியா?
சோ இது நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் காலத்துல இருந்தே எவ்வளவு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் இயர் 3 times மினிமம் இருக்கணும். நான் வருவேன் டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் இதே பால மந்திர் கிளாஸுக்கு. இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும் அந்த ஹால் அதெல்லாம் கூட ஓபன் பண்ணி நம்ம ஃபுல் ஃப்ளோல நடக்கிற மாதிரி நடக்கணும். நம்மளுக்கு நல்லதை தெரிஞ்சதை மற்றவாளுக்கு சொல்லி அவளுக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பாத்திரமா இருக்கணும். ரைட், எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நன்றி, நன்றி ஐயா. ஜட்ஜ் ஐயாவும் நமது வக்கீல் ஐயாவும் சுவாமி விவேகானந்தரின் கருத்தின் அடிப்படையில் நமது மடம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த ஒரு மாற்று சூழ்நிலையில் பெற்றோரின் பங்கு என்ன, பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கதைகள் மூலமாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்முடைய பொறுப்பு என்னங்கிறது நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பல குழந்தைகள் ஏற்கனவே அந்த சண்டே பால மந்திரிக்கல வந்துட்டு இருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் பேர் புதுசு. நம்ம அந்த லாஸ்ட் 6 months பண்ண அந்த பால மந்திரில் நம்ம முதல் வகுப்பில் 3 விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம். யார் சொல்லுவா? சொல்லு பார்க்கலாம், சீக்கிரம் நல்லா சொல்லு, அதை யாரா கொடுத்துரு. ஆ, நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு பார்க்கணும் இல்லையா. உண்மை, தூய்மை, விடாமுயற்சி, இந்த 3 குணங்கள் எங்ககிட்ட இருந்ததுன்னா சுயத்துக்கு கீழே ஒரு சக்தியால எங்களை ஓவர் கம் பண்ண முடியாது. இது இந்த தூய தமிழ்ல சொன்ன பொண்ணு பெங்காலி பொண்ணு. அந்த பக்கம் திரும்பி, அந்த பக்கம் திரும்பி எந்திரிச்சு நில்ல, திரும்பி பாரு, எந்திரி நில்ல. ஏய், இந்த பொண்ணு பெங்காலி பொண்ணு, எவ்வளோ அழகா. சரி, சரியா. ஸோ 6 மாதத்துக்கு முன்னால் நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது முதல் கிளாஸில் நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த விஷயத்தை சொன்னால் அதை எல்லா குழந்தைகளும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. விவேகானந்தருடைய அந்த கருத்தின் அடிப்படையில் சொன்ன மாதிரி இந்த 3 குணங்கள் இருந்தால் இந்த சூரியன் கீழ் இருக்கிற எந்த சக்தியாலையும் நம்மளை வெல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பால மந்திரில் இன்விடேஷனில் போட்டிருப்பாங்க விவேகானந்தருடைய கொட்டேஷன். என்ன போட்டிருக்கு? என்னுடைய குழந்தைகள், மை சில்ட்ரன்ஸ், ஷுட் பி 1000 times பெட்டர் தென் வாட் ஐ எம் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விவேகானந்தரை விட 1000 மடங்கு மிகவும் சிறந்த உயர்ந்தவங்களாக என்னுடைய குழந்தைகள் இருக்கணும்னு சொல்லி யாரை சொல்லியிருக்காரு? யாருக்கு சொல்லியிருக்காரு? நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கும் நம்பிக்கை இருக்குது, நாம் எல்லாம் அந்த அளவுக்கு உயர்ந்து வருவோம் என்ற நம்பிக்கை இருக்குது. சரியா, அந்த ஒரு உயர்வுக்கு தேவையான ஒரு பண்புகளை இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. சம்மர் கேம்ப் அப்படின்னா பால மந்திரில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா வீட்டிலையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, நல்ல பண்புகளை கற்றுக்க போகிறோம், பண்பு பயிற்சி முகாம். அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். அது இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல டேலண்ட்ஸ், ஆர்ட்டில், பஜனையில், ஸ்லோகத்தில், ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டராக உங்களை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை இங்கே கொடுக்கும். வழக்கமாக 1 மாதம் நடக்கும், இந்த வாட்டி லீவ் கம்மியானதுனால 15 நாள் நடக்கும். நல்ல குழந்தைங்களுக்கு 15 நாள் கண்டிப்பாகவே போதும் இல்லையா. இங்கெல்லாம் நல்ல பிள்ளைகள், ஐயா மாதிரி சொன்ன மாதிரி பெற்றோர்களையும் நம்ம மதிக்க தெரியணும். பெற்றோர்களும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி அந்த குரங்கு புத்திசாலித்தனமாக இருந்ததோ அதே போல் நாம் பெற்றோர்களும் இருந்து குழந்தைங்களும் அவங்களுடைய எதிர்காலத்தில் அதே அன்பை உங்கள் மேலே செலுத்துகிற அளவுக்கு நீங்களும் அப்படி ஒரு பாண்டில் இருக்கணும். நல்லா படிக்க வச்சா போதும், வெளிநாட்டுக்கு அனுப்புனா போதும், நான் இப்படி வேணாலும் கஷ்டப்படுறேன்டா, நீ நல்லா இருந்தால் போதுல அப்படின்னு சொல்லி அதோடு நிற்பக்கூடாது. அந்த குழந்தை எப்போதுமே ஏங்கி ஏங்கி வரணும். வருஷத்துக்கு 1 வாட்டியாவது வெளிநாட்டில் இருந்து அம்மா நல்லா இருக்கீங்க, அப்பா நல்லா இருக்கு வந்து தங்கணும்.
இந்த பேர குழந்தைங்க வரணும். இதுதான் நம்முடைய பாரம்பரியம். இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படி பண்ணும்போது ஐயா சொன்ன மாதிரி இந்த ஓல்டேஜ் ஹோம் காளான் மாதிரி முளைச்சி வர்றது நின்று போயிடும், மற்ற அந்த அன்பு பெருகும். அந்த குடும்பம் தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, குடும்பமே ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லி. பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது பிரச்சனைகளும் ஜாஸ்தியாகுது, சேர்ந்து வரும்போது நிம்மதி கிடைக்கும். நமக்கு எது வேணும், பிரச்சனைகள் வேணுமா நிம்மதி வேணுமா? உண்மையாக சொல்லுங்கோ. அப்புறம் இன்னொரு நம்ம பால மந்திரி இன்னொரு கிளாஸில் சொல்லியிருக்கோம் மூணு விஷயம், யாருக்கு தெரியும் குயிக்காக சொல்லு. ஆ சொல்லு சொல்லு சீக்கிரம், டைம் இல்லை நம்ம. அதிகாலையில வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும். எந்திரிச்சோடனே முதல்ல போயிட்டு சாமி ரூம்ல போயிட்டு விளக்கேத்தி, அப்படி நம்ம விளக்கேத்தலன்னா கூட அம்மா ஏத்தி வச்சிருக்க விளக்க பாக்கணும். அப்புறம் வந்து காலையில வந்து பெற்றோர்கள் காலில் விழுந்து கும்பணும்னு சொன்னீங்க. அப்படியா, ஓகேவா? சரி, நன்றி. குழந்தைங்க எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மதில மனசில் பதுகி வச்சுருக்காங்க, அது ஒன்றும் வீண் போகாது. நல்ல விதைய நல்ல இடத்துல விதைச்சா அது வீண் போகாதுங்கிற மாதிரி இந்த கேம்பில் வந்து நல்ல விஷயங்களை நல்ல மனதில் நல்லபடியாக விதிக்க போகிறோம். அதை பாதுகாத்து நல்ல விருட்சமாக கொண்டு வர்றது பெற்றோர் பொறுப்பு. ஸோ இன்றைக்கி பெற்றோரும் வந்ததில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, பிள்ளைகளும் வந்துட்டு மகிழ்ச்சி. நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, பல பேர் சாப்பிடாமல் வந்திருப்பீங்க. ஸோ நிகழ்ச்சி இத்தோட நம்ம குயிக்காக முடிச்சுடுவோம். அப்புறம் இவங்க எல்லாம் ஜூஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அப்புறம் போகும்போது எதா பண்ணுவாங்க. நிறையா குழந்தைங்க ஏற்கனவே வந்த குழந்தைங்க தானே, உங்களுக்கு ரொட்டீன் என்னன்னு நல்லா தெரியலையா? ஸோ ஆகவே இங்கே வந்த எல்லாம் பெரியோர்கள், சாமிஜி, ஐயாமார்கள், பெற்றோர் எல்லாருக்குமே நம்ம நன்றி கூறுகிறோம். நல்ல 15 நாளும் நாமளும் வர்றோம், நீங்களும் வாங்க, பெற்றோர்களும் வரலாம். பெற்றோர்களுக்கு வாரத்தில் 2 முறை பெற்றோர்களுக்காகவே ஒரு தனி கேம்ப்பு பக்கத்துலேயே நம்ம நடத்துகிறோம். குழந்தைகள் எங்களை விட்டுட்டு நீங்கள் அங்கே இருந்தால் அங்கே உங்களோட கலந்துரையாடல் நடக்கும், நீங்களும் வரலாம். ஸோ அதுக்கான விவரங்கள் அப்புறமா சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்துமாறு வேண்டுகிறோம். குருதேவரோட திருமருவர் அருள் நமக்கு இருந்து நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டுகிறோம். ஜெய் ராமகிருஷ்ணா, நன்றி. ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்ய. ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்ய. பிரபு கிருபாஹி கேவலம், கிருபாஹி கேவலம், கிருபாஹி கேவலம் சரண்ய. பிரபு கிருபாஹி கேவலம், கிருபாஹி கேவலம், கிருபாஹி கேவலம் சரண்ய. ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்ய. பிரபு ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்ய. சரணாகதோஹம், சரணாகதோஹம், சரணாகதோஹம் சரண்ய. பிரபு சரணாகதோஹம், சரணாகதோஹம், சரணாகதோஹம் சரண்ய. பிரபு சரணாகதோஹம், சரணாகதோஹம், சரணாகதோஹம் சரண்ய. ஜெய ஜெய ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம் சரண்ய. பிரபு ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம், ராமகிருஷ்ண சரணம். நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே, நமோ நமோ. நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே, நமோ நமோ. பிரபு நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே, நமோ நமோ. நமோ ஸ்ரீ குருவே, நமோ ஸ்ரீ குருவே, நமோ
ஸ்ரீ குருவே நமோ நமோ ஜெய ஜெய ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரணி பிரபு ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரணி.